டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளால் இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் தொற்று நோய்கள் பரவாமல் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் நீர் தேங்குவதால் டெங்கு உள்ளிட்ட பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலகட்டத்தில் 8 பேர் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இறப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் டெங்கு பாதிப்பு படிப்படியாக குறைந்து வந்திருப்பதாக கூறியுள்ளது. தற்போது டெங்கு பாதிப்பை தடுக்க 24 மணி நேர காய்ச்சல் சிகிச்சை மையங்கள், மருத்துவ முகாம்கள், காய்ச்சல் நோயாளிகளுக்கு ஆய்வக சோதனை போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், அதிவிரைவு குழுக்கள் அமைப்பு, போதிய மருத்துவ பொருட்கள் இருப்பு, பல்துறை ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. தேர்தலில் இப்படியும் வாக்குறுதி அளிக்க முடியுமா என்று விழிகளை விரிய வைக்கும் வகையில் உள்ளது மகாராஷ்டிராவில் வேட்பாளர் ஒருவரின் உறுதிமொழி. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பீட் மாவட்டத்திலிருந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி சார்பில் ராஜசாகிப் தேஷ்முக் என்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். இவர் தான் வெற்றி பெற்றால் தொகுதியில் உள்ள திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு பெண் தேடி திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளித்துள்ளார். வேட்பாளரின் வீடியோ வடிவிலான உறுதிமொழி சமூக தளங்களில் பரவி வருகிறது. இளைஞர்கள் பலர் திருமணம் ஆகாமல் வேதனையில் உள்ள நிலையில் வேட்பாளரின் உறுதிமொழி அவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் வேட்பாளரின் உறுதிமொழியை தீவிர விவாத பொருளும் ஆகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை மீண்டும் வழங்குவது தொடர்பான தீர்மானம் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது தொடர்பான விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சுனில் சர்மா பேசும்போது சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வழங்க வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகையை அவாமி இதேஹாட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷேக் குர்ஷித் காண்பித்தார். இதையடுத்து பாஜக உறுப்பினர்கள் அந்த பதாகையை பறித்து கிழித்தெறிந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டமன்றத்தில் கடும் அமளி ஏற்பட்டதை அடுத்து சபாநாயகர் உத்தரவின் பேரில் பாஜக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிலவிய அமளி மற்றும் வாக்குவாதம் தொடர்பான எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது என சபாநாயகர் அறிவித்தார். முடா வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் விசாரணை நடத்தியது நாடகம் என பாஜக விமர்சித்துள்ளது. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய நில முறைகேடு விவகாரத்தில் சித்தராமையா, அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அண்மையில் சித்தராமையாவின் மனைவியிடம் லோக் ஆயுக்தா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து சித்தராமையாவிடம் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு பின் பேட்டியளித்த சித்தராமையா, லோக் ஆயுக்தா காவல்துறையினர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தான் பதிலளித்ததாக கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது பொய் புகார் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே லோக் ஆயுக்தா விசாரணை முழுவதும் ஒரு நாடகம் என பாஜகவை சேர்ந்த மாநில எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா விமர்சனம் செய்துள்ளார். லோக் ஆயுக்தாவின் விசாரணை வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை என முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் தெரிவித்துள்ளார். அஜித் பவாருடன் மீண்டும் அரசியல் ரீதியாக இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் பவார் அணியின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் பாஜகவுடன் இணைந்திருக்கும் வரை அவருடன் கூட்டணி சாத்தியமில்லை என்றும் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி கூட்டணி வெற்றி பெற்றால் தான் முதலமைச்சராக வாய்ப்பில்லை என்றும் சுப்ரியா சுலே உறுதிபட தெரிவித்துள்ளார். தனது தந்தையான சரத்பவார் தேர்தல்களில்தான் போட்டியிட மாட்டாரே தவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற மாட்டார் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு திரைத்துறை பூண்டியிலிருந்து சென்ற இளைஞர் இதுவரை வீடு திரும்பாததால் இளைஞரின் தந்தை செய்வதறியாமல் தவித்து வருகிறார். கடந்த 27 தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கரையங்காடு பகுதியிலிருந்து மேகநாதன் என்ற 32 வயதான இளைஞர் சென்றுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளோடு சேர்ந்து அவர் மாநாட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது.
தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விக்கிரவாண்டியிலிருந்து பேருந்து எடுக்கும்போது மேகநாதன் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அவரின் தொலைபேசியை அழைத்தும் அவரை அடைக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து மேகநாதனின் தந்தை புஷ்பநாதன் மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 10 நாட்களுக்கு மேலாகியும் மேகநாதன் இதுவரை வீடு திரும்பாததால் தந்தை புஷ்பநாதன் செய்வதறியாமல் தவித்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மின் இணைப்பு வழங்கப்படாததால் 3 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத புதிய கழிப்பறை கட்டடத்திற்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாதூர் ஊராட்சியில் 2021 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொது கழிப்பறை கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் 3 ஆண்டுகளாகியும் கழிப்பறை கட்டடம் திறக்கப்படாமல் பாழடைந்து முட்புதர்கள் வளர்ந்து காணப்பட்டது. இதுபற்றி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக நேரில் ஆய்வு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக மின் இணைப்பு அளிக்க உத்தரவிட்டார். அதன்படி புதிய மின் இணைப்பு தரப்பட்டு மின் மோட்டார் மூலம் கழிப்பறைக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது. மேலும் புதர்கள் அகற்றப்பட்டு பொது கழிப்பறை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மலில் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்வது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பம்மல் முத்துமாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் ஒப்பந்த ஊழியர்கள் கையுறை, முகவுரை, காலணி கூட இல்லாமல் சுத்தம் செய்தனர். தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டக்கூடாது என்று பலமுறை நீதிமன்றம் அறிவுறுத்தியும் இந்த நிலை தொடர்வதாக மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டதற்கு ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். டாஸ்மாக் மதுக்கடைகளில் அச்சடிக்கப்பட்ட ரசீதுகள் தரும் நடைமுறை படிப்படியாக அமலுக்கு வருகிறது. ரயில்டெல் மென்பொருள் நிறுவனத்தால் இதற்காகவே உருவாக்கப்பட்ட மென்பொருள் 7 டாஸ்மாக் கடைகளில் சோதித்து பார்க்கப்பட்டதில் உருவான பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் அரக்கோணத்தில் பரிசோதித்து பார்க்கப்பட்ட மென்பொருளில் 500 பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு தற்போது 14 கடைகளில் பில்லிங் முறை துல்லியமாக செயல்படுகிறது. தற்போதைக்கு அரக்கோணத்தில் உள்ள 83 கடைகளிலும் ராமநாதபுரத்தில் உள்ள 110 கடைகளிலும் பில்லிங் முறை முழு வேகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் வடக்கு, சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் அடுத்தடுத்து செயல்பட தொடங்கும். டிசம்பர் இறுதியில் தமிழ்நாட்டில் உள்ள 4829 கடைகளிலும் முற்றிலும் கணினி மயமாக்கப்பட்ட பில்லிங் முறை தமிழ்நாட்டு டாஸ்மாக்குகளில் செயல்படும் என்று டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மதுபாட்டிலுக்கும் ஒவ்வொரு பெட்டிக்கும் தனித்தனி பார்கோட் தரப்படும். ஒவ்வொரு மதுபாட்டிலில் உள்ள பார்கோடை ஸ்கேன் செய்து டாஸ்மாக் பணியாளர் பில்லிங் செய்யும்படி பிரிண்டர்கள் எல்லா டாஸ்மாக்குகளிலும் இடம்பெறும். எலான் மஸ்க் ஆதரித்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளதால் வெள்ளை மாளிகையின் மீது தாக்கம் செலுத்தும் முக்கியமான முகமாக மாறியுள்ளார். நேற்று தனது வெற்றி உரையில் எலான் மஸ்க் புதிய நட்சத்திரமாக பிறந்திருக்கிறார், சூப்பர் ஜீனியஸ் என்று குறிப்பிட்டார். எலான் மஸ்க் போன்ற மேதைகள் சிலரே உள்ளனர் என்றும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டு ட்ரம்ப் பேசினார். எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகள் ஏற்கனவே உச்சத்திற்கு சென்றுள்ளன. ட்ரம்பை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட எலான் மஸ்க் $130 மில்லியன் செலவழித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரியில் புதிய குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் ட்ரம்பின் ஆட்சியில் எலான் மஸ்க் செல்வாக்கானவராக இருப்பதோடு அவரது 6 நிறுவனங்களின் வளர்ச்சியும் பெரும் வளர்ச்சியை காணும். அமெரிக்காவின் நாசா மற்றும் பாதுகாப்பு துறையுடன் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனத்தின் கூட்டு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட திரைப்படம் தக் லைஃப். கேங்ஸ்டர் பின்னணியில் உருவாகியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, டெல்லி, ரஷ்யா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. சிலம்பரசன், நாசர், ஜோஜு ஜார்ஜ், அசோக் செல்வன் என பலர் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இந்நிலையில் கமல்ஹாசனின் பிறந்த நாளையொட்டி 44 வினாடிகள் கொண்ட படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படம் அடுத்த ஆண்டு June 5 திரைக்கு வரவுள்ளதாக அறிவித்துள்ளனர். டீசரில் கமல் மாறுபட்ட வேடத்தில் வருவது படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தூண்டும் விதத்தில் அமைந்துள்ளது.
அமைச்சர் செந்தல் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை வரும் 15 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தல் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் புதியதாக மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். குறுக்கு விசாரணைக்காக சாட்சி ஆஜராகியுள்ள நிலையில் விசாரணையை எப்படி ஒத்திவைப்பது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷும் விசாரணையை ஒத்திவைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து விசாரணையை நவம்பர் 15 தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி மேற்கொண்டு அவகாசம் கேட்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை ஸ்ரீ வதாங்கேஸ்வரர் ஆலயத்தில் காவிரி துலா உற்சவ தீர்த்தவாரியை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. ஐப்பசி மாதம் காவிரி துலா உற்சவத்தின் 2 நாளில் ஸ்ரீ நானாம்பிகை சமயத்த வதாங்கேஸ்வரர், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள மகா தீபாராதனை செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா மற்றும் காவிரியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர். ராமநாதபுரத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பாம்பனில் இருந்த பழைய தூக்கு பாலத்திற்கு மாற்றாக 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் 3 ரயில் பெட்டிகளுடன் 1 ரயில் மண்டபம் முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்டது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. வரும் 13 தேதி நடைபெறவுள்ள ஆய்வுக்கு பிறகு புதிய பாலம் திறக்கப்படுவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த நொச்சிக்குட்டை ஊராட்சியில் உள்ள 75 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் நிரம்பியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த நொச்சிக்குட்டை ஊராட்சியின் கீழ் 10 மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. அங்கு விவசாயத்திற்கு ஆதாரமாக 75 ஏக்கர் பரப்பளவில் நொச்சிக்குட்டை குளம் அமைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, சேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழைநீர் குளத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு ஓடைகளில் இருந்து வந்த வெள்ளநீர் நொச்சிக்குட்டை குளத்தை அடைந்ததால் குளம் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. 800 அடி ஆழத்தில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் தற்போது 100 அடியில் கிடைக்கிறது. விவசாய கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததால் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராகுல்காந்தி கடந்த சில ஆண்டுகளில் நாடெங்கும் நடத்திய யாத்திரைகள் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் டெல்லியிலும் அதுபோன்ற யாத்திரையை நடத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. டெல்லி நியாய் யாத்ரா என்ற பெயரிலான இந்த பயணம் நாளை தொடங்கி 1 மாதத்திற்கு நடைபெறுகிறது. இதில் கட்சியின் மூத்த தலைவர்களும் டெல்லி காங்கிரஸ் பிரமுகர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த யாத்திரையை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடங்கி வைப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காந்தி நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட்டில் தொடங்கும் இந்த பயணம் மாநிலத்தின் 70 தொகுதிகளுக்கும் பயணிக்கும். அப்போது மக்கள் குறைகளை காங்கிரஸ் தலைவர்கள் கேட்க உள்ளனர். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியும் பாஜகவும் பிரதான கட்சிகளாக உருவெடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் தான் இழந்த இடத்தை பெற முனைந்துள்ளது. கந்தசஷ்டி திருவிழா தலைநகர் டெல்லியிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பழமை வாய்ந்த உத்தர சுவாமிமலை கோவிலில் 1000 தமிழர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னாள் துணை முதல்வர் மனிஷ் சிசோடியாவும் முருகனை வழிபட்டார். ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்த நிலையில் மனிஷ் சிசோடியாவும் காவடி எடுத்து வழிபட்டார். இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அனைவருக்கும் கந்தசஷ்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்.
டெல்லியின் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கழிவுகளை எரிக்கும் விவசாயிகளுக்கு விதிக்கும் அபராதத்தை மத்திய அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது. இதன்படி பயிர்கழிவுகளை எரிக்கும் 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு அபராதம் 30,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச அபராதம் 2,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கோல் உள்ளிட்ட பயிர்கழிவுகளை எரிப்பதே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பயிர்கழிவுகளை எரிக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் மத்திய அரசை கடிந்து கொண்ட நிலையில் பயிர்கழிவுகளை எரிப்பவர்களுக்கு அபராதம் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அரசின் நடவடிக்கைக்கு பஞ்சாப் விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சூழல் மாசுபாடு பிரச்சினைக்கு எப்போதுமே விவசாயிகள் மீதே நடவடிக்கை பாய்வதாக அவர்கள் அதிருப்தி கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான 20 ஓவர் போட்டித் தொடர் நாளை தொடங்க உள்ளது. தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 4 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்கும் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சங், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், யாஷ் தயாள், ஹர்தீப் சிங் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். டர்பன் மைதானத்தில் முதல் போட்டி நாளை இரவு நடைபெறவுள்ளது. அணியின் பயிற்சியாளராக விவிஎஸ் லக்ஷ்மண் செயல்படுவார் என்று பிசிசிஐ அறிவித்திருந்தது. சொந்த மண்ணில் விளையாடும் தென்னாப்பிரிக்கா அணி மார்க்ரம் தலைமையில் களம் காண்கிறது. 20 ஓவர் கிரிக்கெட்டில் பலம் வாய்ந்த இரு அணிகள் மோத இருப்பதால் நாளைய போட்டியில் நிச்சயமாக பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. கடைசியாக இரு அணிகளும் T20 உலகக்கோப்பையில் மோதிய நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. அஜித் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு எமோஷன். ஆம், தன் ஆதர்ஷன நாயகனான அஜித்தை அப்படித்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ரசிகர்கள். அவர்களை மகிழ்விப்பதற்காக அடுத்தடுத்து 2 படங்களை கொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் அஜித்குமார். மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வரும் விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்தை பல்கேரியா நாட்டில் விறுவிறுப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். முதற்கட்ட படப்பிடிப்பில் முக்கியமான சண்டை காட்சிகளும் ஒரு பாடலும் படமாக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் 24ஆம் தேதி வரை படப்பிடிப்பு நடத்திவிட்டு படக்குழு இந்தியா திரும்ப உள்ளது. அடுத்த ஆண்டு துபாயில் நடக்கும் கார் ரேஸில் அஜித்குமார் கலந்து கொள்ள இருப்பதால் அதற்கு ஏற்றபடி படப்பிடிப்பு பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அஜித் படம் என்றால் அத்தனை எளிதில் அப்டேட் கிடைக்காது என்ற விமர்சனங்களும் உண்டு. அப்படி கிடைத்தாலும் அதுவும் விமர்சிக்கப்படும் விதத்திலேயே இருக்கும் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுவதுண்டு. ஆனால் குட் பேட் அக்லி படக்குழு அவ்வப்போது சில அப்டேட்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. படப்பிடிப்பு தளத்தில் அஜித்குமார் காரில் வந்து இறங்குவது போன்ற காட்சி ஒன்று இணையத்தில் கசிந்துள்ளது. வழக்கமான தோற்றத்தை மாற்றி தலைமுடிக்கு சாயம் அடித்து அஜித்தின் வீடியோ ரசிகர்களிடம் வைரலானது. அஜித் 3 வேடங்களில் நடிக்கும் இப்படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் மாடுகளின் விலை உயர்ந்து விற்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. வளர்ப்பு கன்றுகள் 6,000 ரூபாய் முதல் 14,000 ரூபாய் வரை விற்பனையாயின. கறவை மாடு கன்றுகளை வாங்க விவசாயிகள் ஆர்வம் காட்டியதால் கால்நடைகளின் விலை 2,000 ரூபாய் வரை விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியிலிருந்து வெளிநாடுகளுக்கு குடைமிளகாய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. ஹொசூர், பாகலூர், கெலமங்கலம், பைரமங்கலம், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, குடைமிளகாய் உள்ளிட்ட விவசாயிகள் அதிக அளவில் பயிர் செய்து வருகின்றனர். அதில் 90 நாட்களில் அறுவடை செய்யப்படும் குடைமிளகாய் மட்டும் 1,000 ஏக்கருக்கு மேல் பசுமை குடில்கள் மூலம் சாகுபடி செய்யப்படுகிறது. உள்ளூரில் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் குடைமிளகாய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது 300 ரூபாயாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.